எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியாலும் பாரதிய ஜனதா கட்சியாலும் ஆட்சி அமைக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியால் ஆட்சி அமைக்க முடியாது. தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் பிஜேபியாலும் ஆட்சி அமைக்க முடியாது. எனவேதான் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஆட்சி அமைந்தாலும் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைந்தாலும் இரு கட்சிகளிடையே வேறு எந்த பிரச்சனைகளில் மாறுபாடு இருந்தாலும் வேறு எது எப்படி இருந்தாலும் காவேரி நதிநீர் பிரச்சனையை பொறுத்தவரை பிஜேபியும் காங்கிரசும் ஒரே விதமான கொள்கையைத்தான் கடைபிடித்து வருகின்றன. தமிழ்நாட்டை தமிழக மக்களை இரு கட்சிகளுமே வஞ்சித்து வருகின்றன. அதை போலவே கர்நாடக மாநிலத்தில் பாரதிய ஜனதா ஆட்சி இருந்தாலும் காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் வேறு எதில் அவை மாறுபட்டிருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு காவேரி நீர் கூட திறந்துவிடக் கூடாது என்பதில் இரு கட்சிகளுமே உறுதியாக உள்ளன, தீவிரமாக செயல்படுகின்றன. எனவே காவேரி நதிநீர் பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கும் வாக்களிக்க கூடாது, பிஜேபிக்கும் வாக்களிக்க கூடாது. உங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன், வருகின்ற தேர்தலில் நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கும் வாக்களிக்க கூடாது, பிஜேபிக்கும் வாக்களிக்க கூடாது. காவிரி நதிநீர் பிரச்சனையில் தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்த காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களையும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்களையும் இந்த தேர்தலில் அவர்கள் போட்டியிடுகின்ற அனைத்து தொகுதிகளிலும் நீங்கள் டெபாசிட் இட